அருகே பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டாரில் புரிதல் வேண்டும் அறியுறுக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கேனும் நான் சென்றே என்று நீ எனது அற்புகளை வேண்டும் செப்பாத மேல்நிலை சித்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்த ஜோதி செலுத்திவிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் தலைவர் நீ பிரியாத நிலைமையும் வேண்டுவனே பொன்படா உடம்பும் வரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தே கண்படாத இரவும் பகலும் என்ன என் கருத்தில் தேர்த்ததற்கு சேர்ந்தேன் உண்பனே நினைனும் உறுப்பனே நினைனும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம்சார் சார் பண்பனே நினைவே நம்பினேன் கைவிடையில் அணியை திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கரணையினால் எல்லாம் அல்ல பரம்பொருளின் திருவருட்கரணையினால் இன்று ராமானுஜர் அடிச்சுவடு நம்ம எங்கு நோக்கி அழைத்து செல்கின்றது அப்படிங்கிறத இன்றைய சத் சங்கத்தில் நம்ம பார்க்கலாம் நேற்றைய வரைக்கும் நம்ம முப்பது வார்த்தைகள் இருபது வார்த்தைகள் பார்த்தோம் அகம்பேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரர் போல இருபது வார்த்தைகளுக்கு அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் இருபது வார்த்தைகள் பார்த்துட்டு வந்தோம் இன்னைக்கு இருபத்தி ஓராவது வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு பார்க்க போகிறோம் அகம்பேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போல தேவு மற்ற அறிவேனோ மதுரகவி ஆழ்வாரைப் போல மதுரகவி ஆழ்வாருடைய வரலாறு ஏற்கனவே நம்ம வந்து ராமானுஜருடைய வரலாற்றுக்கு மூல ஆதாரமே மதுரகவி ஆழ்வாருடைய வரலாறு தான் மதுரகவி ஆழ்வார் திருக்கோளூர் அப்படிங்கக்கூடிய திவ்ய சேத்திரத்தில் பிறந்தவர் அவர் வந்து ராமருடைய வைபவத்தை காண வேண்டும் ராமருடைய பிறவி ரகசியத்தை காண வேண்டும் அப்படிங்கக்கூடியதுக்காக வேண்டி திருக்கோளூர்லேருந்து யாத்திரையாக அயோத்தி போயிட்டார் அயோத்தியில் போய் அவர் பெரிய ஒரு யோகனிஸ்டர் அயோத்தியில் போய் அவர் யோகம் இருக்கும்போது தன்னுடைய யோக உச்சத்தில் யோகத்தின் உச்சத்தில் அவர் இருந்து விழித்தெழும்போது ராமர் பிறந்து அவருடைய அவதார ரகசியத்தை எல்லாம் பூர்த்தியாக்கி கொண்டு திருநாடு ஏகிட்டார்னு அவர் முழிச்ச போது அவருக்கு தெரியுது அவ்வளோ காலம் அப்போ எத்தனாயிரம் காலம் அவர் யோகத்தில் இருந்திருப்பார்னு பாருங்கள் அவர் கண் விழித்து பார்த்த உடனே ரொம்ப ஏங்கி போயிட்டார் ராமர் அவதாரம் ஆயிடுச்சான்னு கேட்கவும் அவதாரம் பண்ணியாச்சு திருநாடு ஏகியாச்சு அப்படின்னு சொல்லவும் அவர் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டார் அப்போ அவர் கண் முன்னால் ஒரு பெரிய ஜோதிப்புலம்பு ஒன்று தெரியுது அந்த தொடர்ந்து அவர் வராரு அந்த ஜோதிப்புலம்பு அயோத்தியிலேருந்து அப்படியே ஒவ்வொரு திவ்ய தேசமாக யாத்திரை செய்து அவரை அழைச்சிட்டு வந்து திருக்குறுங்கு அதாவது ஆழ்வார் திருநகரி இன்றைய ஆழ்வார் திருநகரி அப்படிங்கக்கூடிய இடத்துல கொண்டாந்து அது கொண்டாந்து சேர்த்துருச்சு திருநெல்வேலி டு திருச்செந்தூர் மார்க்கத்தில் இடையில் இருக்க ஆழ்வார் திருநகரி ஆழ்வார் பிறந்ததுனாலே அது ஆழ்வார் திருநகரின்னு வருது அப்புறம் அங்கேருந்து வந்து இங்கே வந்து பார்த்தா அந்த ஊரில் என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த ஊரில் பெருமாள் அதாவது இங்கே ஒரு ஜடகோபன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் பிறந்திருக்கிறாரு அவர் வந்து பிறந்ததுலேருந்து அவர் யார் கூடயும் பேசலை பால் குடிக்கலை எதுவுமே பண்ணலை இந்த ஜடம் இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே கோவிச்சுக்கிட்டு அது மாதிரி உலக நிர்வாகத்திலே அவருக்கு கோவிச்சுக்கிட்டு அவருக்குள்ளே மூழ்கி இருக்கிறார் பதினாறு பிராயம் வரை அவர் கண்மூடவேல் எதுவுமே மூடி கண் திறந்து உலகத்தை பார்த்து எதுவுமே செய்யலை அவர் ஒரு யோக நெறித்துறையில் இருக்கிறாருன்னொடனே பாம்பின்கால் பாம்பரியம்னு இவர் அங்கேருந்து வந்து புளிய மரத்து அடியில் புளியாழ்வார் மரத்தையே புளியாழ்வார்னு தான் சொல்கிறாங்க வைணவர்கள் அப்போ புளிய மரத்து அடியில் உட்காந்து அவர் வந்து கேட்குறாரு செத்தது வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு அவர் அந்த அதுக்கு பெரிய நம்மாழ்வார் சொல்கிறார் ஆழ்வார்னாலே நம்மாழ்வார் தான் ஆழ்வான் அப்படின்னா கூறத்தாழ்வான் நம்மாழ்வார் சொல்கிறார் நம்மாழ்வார் வந்து அப்போதான் முதல் வார்த்தை சொல்கிறார் இவர் கேட்குறாரு இதுவரை பதினாறு வயது வரைக்கும் அவர் பேசலை சாப்பிடலை தூங்கலை ஒன்றுமே செய்யலை இயற்கைக்கு மாறாக அவர் இருந்தார் அப்படி மாதிரி உடனே அவர் கண்ணை திறந்து செத்தது வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு அவர் கேட்டார் அது அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் அப்படின்னு சொல்கிறார் நம்ம எல்லோரும் செத்து போகக்கூடிய ஜீவர்கள் தான் இது வயிற்றில் இன்னொரு ஜீவன் பிறந்தா அது எங்கே கிடக்கும் அப்படின்னு கேட்குறாரு அத்து கால் அத்து உலக விவகாரம் ரெண்டுக்கும் அது பொருந்தும் செத்து போகிற நம்ம வயிற்றுக்குள்ளே இன்னொரு சின்ன பிள்ளை பிறந்ததுன்னா அது எத்தை தின்று எங்கே கிடக்குனா உலகியல் விவகாரத்துக்கு வந்தால் இதை தின்று இங்கே கிடக்கும் அருளியலுக்கு போச்சுன்னா பரமாத்மாவை ஏற்றுக்கொண்டு அது அங்கே நிற்கும் அப்படிங்கிற பொருளை அவர் சொன்னார் உடனே இவர் தான் நம்மளது குருநாதர் அப்படின்னு இவர் திருக்கோளூரில் பிறந்த மதுரகவி ஆழ்வாருடைய வயதென்ன நம்மாழ்வாருடைய வயதென்ன க கணக் பண்ணி பாருங்க அந்த சின்ன குழந்தையவே தனக்கு குருவாக ஏற்றுக்கொண்டு தேவு மற்று அரியேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பாடல் பாடுறார் நாவினால் நவீற்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மேமையே தேவு அறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித்திருவேனே குருகூர் நம்பியின் பேரில் பாடல் பாடி நான் இன்னிசை பாடித்திருவேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித்தறிவேன் தேவு மற்றறிய எனக்கு குருகூர் நம்பி தான் தேவு வேறு தெய்வம் எனக்கு கிடையவே கிடையாது அதாவது குருவே சுவமன கூறின நந்தி அப்படின்பார் திருமூலர் திருமந்திரத்தில் குரு தான் எனக்கு எல்லாமே நாவினால் நவிற்றும் மின்பம் குருகூர் நம்பிங்க கூடிய அந்த திருப்பெயரையே என் நாவினால் நவிட்டினேன் நாவினால் நவிற்றும் என்பம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் எல்லாமே தெளிவு குருவை ஒருத்தங்க ஆசிரியம் பண்ணிட்டா அதுதான் தேவு மற்றேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை திருவேனே அவர் இதையே பா பதினோரு பாடல்தான் பாடினார் ஆழ்வார்கள் நாயன் ஆழ்வார்கள் பனிரெண்டு பேர்லையும் ஆண்டாள் இறைவனையே எல்லாமாகவும் பாவித்தாள் தன்னுடைய கணவனாக பாவித்து இரவனோடு இரண்டரை கலந்தாள் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார குருவாக பாவித்தார் ஆனால் பனிரெண்டு ஆழ்வார்கள்லையும் இவர்கள் இருவருக்கும் மிகுந்த ஏற்றம் சொல்வார்கள் வைணவத்தில் இதில் அவர் சொல்றாரு நான் வந்து தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாடலை பாடி திரிவேன் நாவினால் நவிற்றும் இன்பம் அது எனக்கு நாவுக்கு தருது அதில் உள்ள இன்பம் தனித்து அப்படிங்கிறார் அதை நினச்சி பார்த்து இந்த பொண்ணு திருக்கோளூர் பெண் பிள்ளை வந்து ராமானுஜர் கேட்குறாரு யாம் யாம் பாப்பா நீ வந்து நான் எல்லா ஆழ்வார்கள் புகும் ஊர் உனக்கு போகும் ஊர் ஆயிட்டே என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன தேவு மற்றறியேன் அப்படின்னு மதுரகவி ஆழ்வாரைப் போல் நான் சொல்லிவிட்டு என்னுடைய குருநாதர் திருவடியவா நான் சிந்திச்சிட்டே இருந்தேன் நான் ஒன்பது முறங்குவதுமாக தெரிந்த எனக்கு என்ன இருக்குது அதனால் நான் நான் இந்த ஊரில் தான் எந்த எந்தூருக்கு தான் போன என்ன அப்படின்னு அவர் ராமானுஜர்கிட்ட சொல்றாரு நான் அப்படி ஒன்றும் மதுரகவி ஆழ்வார் இல்லையே அப்படின்னு சொல்றார் தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே தேவகி வந்து கம்சன் ஹம்சன் தேவை தேவகியோட ஒன்று விட்ட சகோதரன் ஹம்சன் வந்து அவன் தேவகிக்கு சுயமரம் நடத்தினான் உண்மையிலேயே தேவகி வந்து இப்படி ஒரு அண்ணன் கடைக்கே நான் கொடுத்து வச்சிருக்க மாட்டேனா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு தேவகியும் வசுதேவரும் தேவகியும் அந்த ஹம்சனும் அவ்வளோ ஒரு நெருக்கமாக இருந்தாங்க அப்படி அவனுக்கு கல்யாணம் அவ்வளோ சீரும் சிறப்புமாக நடத்தி வைக்கிறாரு தேவகியை வசுதேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஊர்வலமாக அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ அசரீர் ஒன்று கேட்க பைத்தியக்காரா எந்த தங்கச்சி கல்யாணத்தை இவ்வளோ சீரும் சிறப்பமாக நடத்திடுவிடா அவரோட அவ வயத்தில் வரக்கூடிய எட்டாவது குழந்தை தாண்டா உன்னைய வதம் பண்ண பிறக்குதுன்னு ஒரு அசரி இருக்க அவ்வளோதான் அவன் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்ரோசமாயிட்டான் ஏற்கனவே ஹம்சன் ஒரு அசுரன் அவன் அவனுக்கு கோபம் என்ன கொஞ்சமாக வரும் உடனே அவன் பாருங்க ஹம்சன் வந்து பெரிய ராஜாதி ராஜா வசுதேவன் வந்து ஒரு சிற்றரசன் தான் அவனுக்கு தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவன் அப்போ ராஜாதி ராஜா வந்து தேர் ஓட்டிகிட்டு போகிறான் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அவன் மனதுக்கு நீவனோடு வாழட்டும் அப்படின்னு அவ்வளோ பெருமையாக செஞ்சவனை ஒரு நொடியில் படுத்திருச்சு அந்த அசரீரி உடனே தேரை விட்டு இறங்குனா வ வசுதவரையும் திருமண கோலத்திலேயே அப்போ அங்கே உள்ள அருளாள பெருமக்கள் மந்திரி பிரதானிகள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருமண கோலத்தில் யாரையும் வதம் செய்வது மிகுந்த பாவத்தை சம்பாதிச்சு தரும் நீ அது மாதிரி செய்யக்கூடாது நீ என்ன எவ்வளவோ ஞானம் தெரிஞ்சவன் நீ செய்யக்கூடாது அப்படின்னு உடனே வசுதேவர் சொல்றாரு நான் எனக்கு பிறக்கிற குழந்தைகளை உங்ககிட்டயே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறார் சரி போனா போதுன்னு வசுதேவரையும் ஹம்சனையும் வசுதேவரையும் தேவகியையும் ஜெயிலே போயிட்டான் அவனை நான் அவங்களை நாடாள விடலை அப்படி ஜெயிலில் போட்ட உடனே ஆறு குழந்தைகள் பிறந்த பிறந்த குழந்தைகளெல்லாம் அப்படியே வந்து வானத்துல வீசி எறிஞ்சே கொண்டுட்டான் ஹம்சன் ஏழாவது குழந்தை பலராமனாக ரோகிணி வயிற்றில் அதாவது வசுதேவருக்கு முதல் மனைவி ரோகிணி அவள் வயிற்றில் கொண்டு போய் இயற்கை அடைச்சிருச்சு இப்போலாம் நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டு பேபி அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க ஒரு காலம் கடந்த ஒரு நிலையில் இயற்கையில் எது வேண்டாம் நடக்கலாம் இப்போ வேணால் அதுக்கு விஞ்ஞானம் முத்திரை குத்திக்கலாம தவிர ஒரு தாயார் வயிற்றில் கற்பத்தை ஜீரணித்து ஜெம் அது கற்பத்தை அடைத்து அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் இன்னொரு தாயார் வயிற்றில் அடைக்கிறாங்க பாருங்கள் அது வந்து இயற்கை வந்து என்ன இயற்கை நினச்சா எது வேணால் செய்யும் அப்படிங்கக்கூடியதில் அப்போது அந்த ஏழாவது குழந்தை பலராமனாக ரோகிணி வயிற்றில் இவருடைய வசுதேவருடைய முதல் மனைவி ரோகிணி வயிற்றில் போய் பிறந்துருச்சு இப்போ எட்டாவது குழந்தை கிருஷ்ணன் அவனை எதிர்பார்த்து காத்திருக்கிறான் அப்போ கிருஷ்ணன் பிறந்த உடனே ஸ்ரீகிருஷ்ணன் பிறந்த உடனேமே இயற்கை வந்து மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது யமுனை ஆர்ப்பரித்து ஓடுது இவன் பிறந்த உடனே இவனுடைய சத்தம் கேட்காம இட்டி மின்னல் எல்லாம் வருது உடனே அவன் வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு அழுகுறான் அழுது நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அசரீர் கேட்குது நீ போய் இந்த குழந்தைய கொண்டுட்டு போய் நந்தகோபன் அவனுடைய அதாவது கோபர் தலைவன் அப்படி கோபர் கோபியல்னால் கோன்னார் இடையர்கள் இடையர்கள் தல தலைவனான நந்தகோபன் வீட்டில் நந்தகோபன் மனைவி யசோதை வந்து கருவுற்றிருக்கா அவள் வயத்தில் கொண்டுட்டு போய் இந்த குழந்தைய அவளுக்கு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சிரு இந்த குழந்தைய கொண்டு கொண்டு வச்சிருன்னு சொல்லி கேட்குது உடனே வசுதேவர் இந்த யமுனை வந்து வழிவிடுது குழந்தை எடுத்துகிட்டு ஆர்ப்பரித்து ஓடக்கூடியது இது எல்லாம் அப்படியே கொஞ்சம் நான் அசைந்தால் அசையும் உலகம்லான்னு உலகத்தையே அப்படியே அசைச்சு நிற்க வச்சுட்டு இயற்கை வந்து இயற்கை ஸ்தம்பித்து நிற்க வசுதேவர் கொண்டுட்டு போய் இந்த பிறந்த குழந்தைய போய் தேவிக்கு அதாவது யசோதை வீட்டில் கொண்டு விட்டுட்டு யசோதைக்கு அப்போ தான் குழந்த பிறந்திருக்கு அங்கேயும் ஒரு மாயை திரையம் போட்டுருந்தாரு இந்த குழந்தைய விட்டுட்டு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வேறு இங்கே வந்துடுறாரு அப்புறம் அரண்மனை கதவுகள்லாம் வந்து தன்னால் திறந்தது இப்போ இவர் உள்ளே நுழைஞ்ச உடனே தன்னால் போட்டிக்கிடுச்சு காவலாளிகள்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தவங்க ஒரு மாயாங்கக்கூடிய மயக்கத்தில் இருந்தாங்க இப்போ இவர் உள்ளே வந்த உடனே காவலாளிகள்லாம் கண் திறந்துட்டாங்க அது மாதிரி இயல்பாக இதெல்லாம் நடந்துருச்சு தேவகி கிட்ட குழந்தைக்கு விட்டுட்டாங்க அப்போ இந்த குழந்தை நான் வந்து என்னை எந்த ஊரை விட்டு நீ போ புகும் ஊர் போகும் ஊர் ஆயிட்டேன்னு கேட்கிங்களா நான் என்ன தேவிகை மாதிரி ஸ்ரீகிருஷ்ணனை வயிற்றில் ஏந்தி நான் பிறக்கக்கூடிய அளவுக்கு நான் என்ன பெரிய ஞானியா தேவிகை அந்த வரம் வாங்கிட்டு வந்திருக்கா அவள் பெற்றிருக்கிறான் நான் எப்படி ஐயா அது மாதிரி இருக்க முடியும் அதனால் நான் எந்த ஊரில் இருந்தானே திருக்கோளூரில் தான் இருந்தானே வேறு ஊர்களில் தான் இருந்தானே நான் தேவிகை போல இல்லையே அதனால் நான் என்ன பண்ணேன் ஆளிமறை என்றேனோ வசுதேவரை போல ஆளி ஆழினா திருச்சங் அவர் கையில் இருக்கக்கூடிய திருச்சக்கரத்துக்கு பேர் ஆழி அப்படின்னு பேர் இறைவன் வந்து ஆழி மறை என்றேனோ வசுதேவரை போல வசுதேவன் தான் இப்ப நம்ம பார்த்தோம் கடந்த பாடல்ல கடந்த ஸ்லோகத்தில் வசுதேவர் தான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய அப்பா இவர் முதல்ல ஜனனம் ஆகும்போது எப்படி ஆகிறாரு அப்படின்னு கேட்டால் சங்கு சக்கரம் கதை பத்மம் நான்கு திருக்கரங்களோடு அவர் பிறக்கிறாரு அவர் பேசுறாரு அவங்க அப்பாட்ட நீங்கள் கவலைப்படாதீங்க ஹம்சன் வதத்துக்காக வேண்டிதான் நான் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன் அதனால் நீங்கள் இருங்க குழந்தைங்களை பறிகொடுத்துட்டேன்னு நீங்கள் நினைக்காதீங்க எந்த குழந்தை எப்போது யார் வயிற்றில் பிறந்து என்ன விமோச்சனம் அடையணுமோ அது நடக்கும் ஆறு குழந்தைகளை பறிகொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க அந்த ஆறு குழந்தைகளும் உங்களுடைய திருவுதர சம்பந்தத்தினால் அவர்கள் மோட்சம் பெற்றார்கள் அதனால் அதுக்கும் வருந்தாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை அவங்களுக்கு ஞானத்தை போதிக்கின்றது இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு அப்போ வசுதேவர் சொல்கிறாரு குழந்தை நீ சங்கு சக்கரம் கதை பத்மத்தோடு இருக்கும்போது இப்போ ஹம்சன் வந்துட்டோம்னா நீ தான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லி உன்னை வானே குழந்தை நான் என்ன சேர்த்தோம் அதனால் நீ உன்னுடைய நான்கு கரத்தில் ரெண்டு கரத்தை மறைச்சிட்டு ரெண்டு கரத்தோடு நீ காட்சி கொடுக்கணும் ஆளி மறை அதை மறைச்சிருத்தங்கோ அதை வச்சுக்காத அப்படின்னு வசுதேவர் சொன்னார் அவர் சொன்னதை கோட்ட உடனே பிறந்த குழந்தை தன்னுடைய அதாவது எக்ஸ்ட்ராடினரியா இயற்கைக்கு மாறாக இருக்கக்கூடிய அது பேரண்ட நாயகனுடைய திருக்கரணையாக இருக்கக்கூடிய அந்த கரங்களை எல்லாம் மறைத்து கொ மறைத்துக்குடிச்சு இயல்பு நம்ம மாதிரியே சாதாரண குழந்தை ஆயிடுச்சு அப்போ வசுதேவர் வந்து சொன்னார் நீ மறைச்சிக்கத்தங்க உனக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆளி மறை என்றேனோ வசுதேவரை போல நான் சொன்ன உடனே அவர் சொன்ன உடனே அது மறைச்சிக்கிடுச்சு பார்த்தீங்களா அது மாதிரியாக நான் செஞ்சிட்டேன் அப்படி செய்யலையே அப் அது மாதிரி அவர் சொல்கிறார் இதுக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் செய்யாதண்ணா வந்து திருக்கோளூரில் தான் இருந்தாண்ணே வெளியூருக்கு தான் போன அண்ணன் எந்தூரில் நான் இருந்த அப்படின்னு சொல்கிறாங்க ஆயனை வளர்த்தேனோ யசோதையை போல யசோதை வந்து ஆயனை வந்து எப்படி வளர்க்குறேன் ஆயன் அப்படின்னா ஆயர் குலத்தில் இடையர் குளத்தில் தானே வந்து ஸ்ரீகிருஷ்ணன் வளர்கிறான் அதனால் நான் வந்து யசோதை அம்மாவை மாதிரி நான் ஸ்ரீகிருஷ்ணனை வளர்க்கவா செஞ்சுட்டேன் சீதக்கடல் உள் அமுதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு பேர்தந்து பேதை குழலி பிடித்து சுவைத்து உண்ணும் பாதக்கமலங்கள் காணீரோ பவளவாகிர் வந்து காணீரோ இவர் வந்து பா பாடுறாரு இறைவன் நான் திருப்பெயர் இடுதா மாதிரி ஒரு சம்பவத்தை நினச்சிக்கிட்டு ஆழ்வார் பாடுறாரு சீதக்கடல் உள் அமுதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு பேர்தந்து இப்போ இது இவர் இவர் பிறந்தது ஒரு இடத்துல வளர்றது ஒரு இடத்துல ரெண்டும் இணைச்சே உள் அமுதாக இவர் பிறந்தார் அப்போ கடல் அமுதுன்னு ஒரு அமுது இருக்குது அந்த கடல் அமுது எப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கடலை போது கிடைத்தது கடல் அமுது அது என்ன செய்யும் நம்மளுடைய வாழ்நாள் எல்லை எவ்வளவோ இப்போ எனக்கு நூறு வயது வாழ்நாள் எல்லை அப்படின்னு ஒரு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இடையில பிணி மூப்பு சாக்காடு வராமல் நரை திரை மூப்பு வராமல் அது பாதுகாக்கும் அந்த அமுதை சாப்பிட்டோம்னா பார்க்கடல் அமுது சாப்பிட்டா உள்ளமுது யோகியர்களுடைய உள்ளத்திற்குள் உணர்வுக்குள் ஒரு அமுது சுரக்கும் அது அவங்கவுங்களுடைய ஒரு யோக நிஷ்டையின் பரமாக தங்களுடைய அமுதாகிய ஆற்றலை வந்து தேவையில்லாமல் அவங்க வெளி வெளிப்படுத்தாமல் அதை யோகம் மூலமாக யோக குணல் மூலமாக அவங்க மேலேற்றை தெரிந்தால் அவரது உள்ளமுது சுரக்கக்கூடியது இப்போ தேவகி உள்ளமுதாக ஸ்ரீகிருஷ்ணனே இருந்தார் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ அதை சொல்லும்போது சீத கடல் உள்ள அமுதன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதைக்குழலி பிடித்து சுவை துண்ணும் பாதக்கமலங்கள் காணீரோ பவளவாயீர் வந்து காணீரோ எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு சேரவாறும் சகத்தீரே உங்களை கூவி அழைக்கின்றேன் ஸ்ரீகிருஷ்ணன் காலை எடுத்து வாயில் வச்சு சுவைக்கிறான் பாருங்க அதைப்பா அது ஒரு அழகு தனி அழகு குண்டு கண்ணன் அவன் கீழே படுத்துருக்கிறான் அவனுடைய காலை எடுத்து வாயில வச்சு சப்பிக்கிட்டு இருக்கிறான் அது என்ன அழகாக இருக்குது இவளுக்கு பெத்த தாயினோரத்துக்கு ஒரு பேர் வளர்த்த தாயினோரத்துக்கு பேர் இதையெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா தன்னன் தாமரை கண்ணனே கண்ணன் தளர்ந்து எதிர்ந்து தளர்நடி நடந்து வண்ண ஆடி வாரி கொண்ட அடிசிலின் மிச்சிலை உண்ணப்பெற்றிலே அந்த கொடுவினையே நோய் என் செய்ய பெற்றது ஆழ்வார் பாடுறார் தேவகி அம்மாவா அவர் மாறிட்டார் இப்போ வந்து எனக்கு இந்த பேர் கிடைக்கல யாருக்கு கிடைக்கி அசோதைக்கு கிடைக்கும் அசோதா என்ன செய்கிறா அவன் வந்து இந்த சின்ன குழந்த நீரில் போய் தப்புக்கு தப்புக்கு தப்ப துவக்கு துவக்குன்னு நனைஞ்சிட்டு வருது அங்கேருந்து வந்த உடனே நீத்தனி சோறு சாப்பிட்றவங்க இவங்க வந்து இடையர் கூட குளத்தில் தானே வந்து வளர்றாரு அவங்க மோர் சாதம் நீத்தனி சாதம் அதெல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது அந்த சின்ன கையை அது உள்ளே விடுது தன்னன் தாமரை கண்ணனே கண்ணன் தளர்ந்து எதிர்ந்து நடை நடந்து அந்த மண்ணுக்குள்ளே விளையாடிட்டு அங்கேருந்து ஓடி வந்து வீட்டுக்குள்ளே தப்பு தப்புன்னு நடந்து வருது தளர் நடை நடந்து செம்பன் அந்த தளர் நடை நடந்து வண்ண செம்பண்ணு ஆடி சா செம்மண்ணில் மிதிச்சிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க மழை பெஞ்சா காலெல்லாம் செம்மண்ணு தரையெல்லாம் செம்மண்ணு வண்ண செம்பொடி ஆடி கையெல்லாம் செம்மண்ணு அந்த வெள்ளை வெளியேருன்னு மோர் மோர் ஊற்றி பச்சை செஞ்சாலும் நீ தண்ணி ஊற்றி வச்சுருந்தாலும் வெள்ளையாக இருக்கும் பாருங்கள் அது உள்ளே கையை ஓட்டிடுது அது வந்து ரொம்ப பானமாக இருந்துச்சான் யசோதைக்கு அவள் சாப்பிட்டால் அந்த கை அலைஞ்ச சோறை எனக்கு குடித்து வைக்கலை பத்தியா அப்படின்னு ஆழ்வார் வந்து தேவகி அம்மாவாக இருந்து பாடுறார் வண்ண ஆடி வாரிவாய் கொண்ட அடிசிலின் மிச்சிலை அந்த குழந்தை வந்து அது சாப்பிட்டுட்டு அந்த நீத்தணி சோறுல செம்மன் கலர் பால்ச்சு அதை தூக்கி நான் குடிக்கிறதுக்கு எனக்கு குடித்து வைக்கலை பார்த்தியா வாரிவாய்க் கொண்ட அடிசிலின் மிச்சிலை உண்ணப்பெற்றிலே அந்த கொடுவினையே நோய் என் செய்ய பெற்றது எனக்கு வாச்ச நோய் எனக்கு எப்படி வாச்சிருச்சு பார்த்தியா ஐயா இப்படி ஒரு நோய் வந்து வாச்சுதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படியெல்லாம் பாடியிருக்கிறாங்க எப்படி இவங்க அந்த அந்த அனுபவத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க இந்த குழந்தை பாருங்கள் ராமாயணத்தில் தீர்மானமாக இருக்குது மகாபாரதத்தில் தீர்மானமாக இருக்குது கீதையில் தீர்மானமாக இருக்குது அவ்வளவும் உள்வாங்கி கொண்டும் கூட நினைந்து நினைந்து உருகி உருகி வனைந்து வனைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து ஞான நடத்தரசே நன்னிதியே அப்படின்னு சொல்லி அது ஏங்கி ஏங்கி அந்த குழந்தை நான் இன்னும் இப்படியா செஞ்சிட்டேன் இப்படியா இருந்துட்டேன் எந்த ஊரில் இருந்தான்னு திருக்கோளூர் ஒரு புண்ணிய சேத்திரம்தான் இருந்திருக்கலாம் தான் நான் என்ன இப்படி இல்லாமல் இருந்துட்டேன் ஆயனை வளர்த்தேனோ யசோதையை போல் யசோதையை எப்படி விரும்பி அந்த ஐந்து சாதத்தெல்லாம் அந்த மோர் சாதத்தெல்லாம் சாப்பிட்டேன் அப்படியே நான் வாழ்ந்துட்டேன் நான் எந்த ஊரில் தான் இருந்தேன்னே நானும் இந்த ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது அடுத்த பெண் பிள்ளை ரகசியத்தில் வந்திருக்கு அணுயா அணு யாத்திரை செய்தேனோ அணிலங்களைப் போல் அணில்கள் அதாவது ராமச்சந்திரமூர்த்தி சீதையை எஸ் இவன் ராமணேஸ்வரன் தூக்கி போயிட்டான் ராமச்சந்திரமூர்த்தி அங்கே போய் சீதையை மீட்டுட்டு வரணும் ராமேஸ்வரத்துலேருந்து இலங்கைக்கு பாலம் அமைக்கிறாங்க இலங்கைக்கு பாடம் பாலம் அமைக்கும்போது எல்லா குரங்குகளும் சித்தாள் வேலை பார்த்துச்சான் என்ன பார்த்தாங்க இந்த கல் கொடுக்கறது செங்கல் கொடுக்கறதெல்லாம் அள்ளிகிட்டு வந்து போடுறதெல்லாம் சித்தாள் அப்புறம் அதை வச்சு கட்டுறது பூச்சி வேலையெல்லாம் யாருக்குன்னா கொ கொத்தனார் அவங்க வந்து மேஸ்திரி பெரியாளுக்கு அந்த வேலை அணிலங்கள் அணிலாம் அணில் வந்து பெரியாள் வேலை பார்த்துச்சான் மற்ற வானரங்கள்லாம் சித்தாள் வேலை பார்த்துச்சான் அதை வந்து ரசித்தவர் பாடுறாரு எப்படி சொல்கிறாரு அப்படின்னா அணிலங்களைப் போல் அணு நான் வந்து அணு யாத்திரை அணுன்னா முதல்ல முன்னாடி போகிறவங்களுக்கு பின்னால் போகிறது அணுஜன் அப்படின்னா தம்பி முதல்ல பிறந்தவங்களுக்கு இப்போ ராமானுஜன் அப்படின்னா ராமனுக்கு அடுத்த தம்பியாக பிறந்ததுனால லட்சுமணனுக்கு ராமானுஜன் பேர் ராமனுக்கு அடுத்தவன் அப்படின்னு பேர் இளையாழ்வார்னு சொல்லுவாங்க அனுஜன் அப்படின்னா தம்பின்னு பேர் அணு யாத்திரை செய்தேனும் எல்லா சித்தாலும் கல் அடிக்கிட்டு போறாங்க நான் வந்து மேஸ்திரி வேலை பார்த்து அந்த அணில் என்ன பண்ணிச்சான் இவங்கெல்லாம் சித்தாள் வேலைக்கு இதை அடிக்கிட்டு போகும்போதே உள்ள பூச்சி அந்த கல் அடிக்கிட்டே போகும்போது கல்லுக்குள்ளே பூச்சி வேலை நடக்கணும் அந்த பூச்சி வேலைக்கு மணல் சாய்ந்தெல்லாம் குழச்சி போட்டு இடையில வந்து அந்த கல் பரன்றாமல் அமைப்பி தரணும் அந்த அணில் அந்த வேலையை செஞ்சுச்சான் அதே அணிலுக்கு எப்படி தெரியும் மணலில் போய் நல்லா புரளமா அப்புறம் அதை ஆசையாமல் முதல்ல கடலில் குளிக்குமா ரெண்டாந்திர மணலில் வந்து புரளமா அப்புறம் போய் அந்த சித்தாள்கள்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்கள கல் அதில் போய் உதுத்துருமா அந்த மண்ணை அதாவது இடைவெளி இல்லாமல் இந்த அணிலுக்கு எவ்வளவு சுமந்தர முடியும் இது திருமேனி எவ்வளவு குரங்குகள் வேலை எவ்வளவு ஆனால் அதுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த வேலையை பார்க்கு சாயங்காலம் ராமர் வந்து அந்த இவங்க வேலை பைய பார்க்குறத பார்த்துட்டே இருந்தாராம் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ராமர் வந்து அந்த அணியில் கூப்பிட்டு கேட்டாராம் குழந்த காலையிலேருந்து ம நீ குளிக்கிற டெய்லி ஒரு நாளைக்கு இத்தனை தான் தான் பா குளிப்பியா குளிச்சுட்டே இருக்கிற திரும்ப போய் மண்ணில் போய் பரல திரும்ப போய் பார்க்குற அப்படின்னு அல்லையா ராமர் கைங்கரியத்துக்கு குரங்குகள்லாம் பாலம் அமைக்குது நான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தேன்னா பூச்சிகளை பார்க்கலாம்ல அப்போ அதுக்கு மண்ணு வேணும் தானே அந்த மண்ணை நான் கொண்டு சேர்க்கிறேன் ராமர் வந்து அந்த அந்த அணில்கால எவ்வளோ முடியும் அதனால இன்றைக்கும் கூட சொல்லுவாங்க நான் ஒரு சின்ன அணில் மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நான் வந்து அந்த சின்ன அணில் மாதிரி அவைகள் ஏதேனும் ஒன்றை செய்து கொள்வதற்கு இயற்கை ஒத்துழைப்பு செய்து அப்படின்னு அவர் பார்த்துட்டு அந்த அணிலை தடை விட்டாராம் மடிலத்துக்கு வச்சு அந்த அணிலை தன்னுடைய கையால் வருடி விட்டதுனால அணில் மேலே ஒரு மூன்று கோடுகள் இருப்பதாக நம்ம முன்னோர்கள் கதை சொல்வாங்க அப்போ அந் அந்த அணில் வந்து ராமகைங்கரியத்துக்கு உதவி செஞ்ச மாதிரி அணு யாத்திரை செய்தேனோ அணிலங்களைப் போல் அந்த அணு அணில் வந்து ஒரு உதவியாக துணையாக அந்த கல் கட்டிடத்துக்கு ஒரு மணல் போடுற வேலையை செய்த மாதிரி நான் செஞ்சிட்டேனா அப்படின்னு சொல்கிறேன் அவள் பொறியை ஏந்தேனோ குசேலரை போல குசேலரும் ஸ்ரீகிருஷ்ணனும் சாந்திவினி குருகுலத்தில் ரெண்டு பேரும் இணைந்து பாடம் கேட்டார்கள் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லது சமச்சீர் கல்வி சீருடை அப்படிலாம் இப்போ எல்லாரும் சொல்லிக்கிறாங்க காலம் காலமாக யுகம் யுகமாக நம்ம பாரத தேசம் அதை மிக தெளிவாக கொண்டு வந்தது குருகுல கல்வி அரச குமாரன் படித்தால்தான் ஆண்டவன் படித்தாலும் தான் சாதாரண எளிய குடிமகன் படித்தாலும் சேர்ந்தா குறுகுலக் கல்வியில் எல்லாருக்கும் ஒரே உணவு ஒரே உடை ஒரே பணி அதுதான் குருகுலக் கல்வி சாந்திவினி குருகுலத்தில் ஸ்ரீகிருஷ்ணனும் படிச்சாரு குசியலரும் படிச்சார் ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரே சாப்பாடு ரெண்டு பேரும் மாடு மேய்ச்சிட்டு வரணும் குச்சி எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் குருநாதருக்கு சமித்து சே சேகரித்து கொண்டாந்து கொடுக்கணும் குரு மாதாவுக்கு விறகு சேகரிச்சுட்டு வந்து கொடுக்கணும் இதெல்லாம் இவங்களுடைய தொழில் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்தே செய்வாங்களாம் குசேலர் அப்படின்னு பேர் அவர் அவரும் இவரும் சேர்ந்து சேர்ந்து செய்வாங்களாம் அப்போ ஒரு நாளைக்கு குசேலர் வந்து ரொம்ப வறுமை கோட்டிக்கு கீழே இருக்கிறாரு அவருக்கு இருபத்தி ஏழு குழந்தைகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படி சாத்திரங்களில் பாரதத்துலேயும் எதுலையுமே அது மாதிரி ஒரு வரலாறு இல்லை ஆனால் அவர் இல்லறத்தை நல்லறமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாரு வறுமை கோட்டுக்கு கீழே அவர் இருக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணன் ராஜாதி ராஜாவாக இருக்கிறான் குசேலருடைய மனைவி எப்படியாவது போய் அவர்கிட்ட ஒரு உதவி வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே குசேலர் வந்து வெறுங்கையோடு பெரியவங்களை பார்க்க போகக்கூடாது குருவை பார்க்க குழந்தைகளை பார்ப்பதற்கு அரசனை பார்ப்பதற்கு நோயுற்றவர்களை பார்ப்பதற்கு வெறுங்கையோடு சொல்லக்கூடாதுன்னா இதெல்லாம் ஒரு நியதி இருக்குது அந்த நியதிப்படி இவர் ஏதாவது நீ கொடுமா அப்படின்னு சொன்னால் புல் அரிசியில் அவள் செஞ்சு கொடுத்தாங்களாம் அந்த அம்மா அதை எடுத்துட்டு புல்லுல நெ புல்லரிசி பாத்திருக்கலாம் நெல்லுக்கு ஊடால பயிர் முளைக்கும் அதுலயும் ஒரு விதமான சாம அரிசி மாதிரி ஒரு சின்ன அரிசி இருக்கும் அத அதுதான் அவளுக்கு கிடைச்சிருக்கு அதுல ஒரு அவள் தயாரிச்சு குடுத்தாலாம் இவர நான் வந்து ஸ்ரீகிருஷ்ணனை பார்க்க போறேன் பாத்தியா நான் ஸ்ரீகிருஷ்ணனை பார்க்க போறேன் பாத்தியா அப்படியே அந்த தோய்வு இப்ப இதெல்லாம் வந்து நான் இந்த அம்மா வந்து எண்பத்தி ஒரு ஸ்லோகம் சொல்லி இந்த எண்பத்தி ஒரு ஸ்லோகமும் எதில அவங்க தோஞ்சிருக்கிறாங்க பாருங்க மகாபாரதத்தில் துவஞ்சிருக்கிறாங்க ராமாயணத்தில் சொ தோஞ்சிருக்குறாங்க ஆழ்வார்களுடைய பாசனங்களில் பகவத் பகவத்கீதையில் தோழிஞ்சிருக்கிறாங்க அதனால் ஒவ்வொரு வரியும் அவங்க சொல்கிற வரி எல்லாமே இது சம்பந்தமான வரியாக இப்படியெல்லாம் நம்ம வாழலை பத்தியா நம்ம உண்டு உடுத்தி வாழ்கிறோம் பத்தியா நம்ம ஊர்க்கதை பேசி வாழ்கிறோம் பத்தியா தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடுறோம் பத்தியா நம்மளுடைய மாசி எதை நோக்கி ஊத வேண்டும் அப்படிங்கிறது நம்ம தெரியலை பத்தியா அது மாதிரி நினைக்கிறாங்க அதை நினைச்சதுனால தான் அவள் அது மாதிரி சொல்கிறான் குசேலர் வந்து நம்ம ஸ்ரீகிருஷ்ணனை பார்க்க போறோம் அவருக்கு வறுமை கோட்டைக்கு கீழே இருக்கோம் மேலே இருக்கோம் அவருக்கு எதுவுமே இல்லை இரவு பகலாவது தெரியாத ஒரு ஏகாந்தமான சூழ்நிலையில் அவங்க மனம் வந்து எதை செய்தாலும் எத்தவத்தை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மௌனத்தேன்னு அவங்க எதை செஞ்சானாலும் அங்கேயே அவங்களுடைய உணர்வு நிலை தலைப்பட்டு நிற்கு அவங்க எதை பற்றியுமே கவலையே படல அவங்க பாட்டில் இருக்கிறாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில் குசியலர் வந்து மனைவி புல்லரிசி புல்லரிசி சேகரம் பண்ணி அதில் அவள் தயாரிச்சோன்னே நான் ஸ்ரீகிருஷ்ணனை பார்க்க போகிறேன் சின்ன வயசில் நானும் அவனும் குருகுலத்தில் எப்படி விளையாடணும் எப்படி எங்கள் கூட எளிவந்த கருணை அடியவர்க்கு எளியவன் ஏனையோருக்கு அரிய வித்தகன் அப்படி மாதிரி ஒரு பரம்பொருளை பார்க்க நான் போகிற அப்படி மாதிரி நினச்சிட்டு அவர் அந்த அவலை எடுத்து சேகரம் பண்ணிட்டு ரொம்ப தூரம் நடந்து போகிறாரு வாசலில் போய் குசேலர் வந்திருக்கிறாருன்னு ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லுங்க குருகுலத்தில் பாடம் கேட்டவர்னு உடனே ஸ்ரீகிருஷ்ணன் தன்னுடைய மனைவிமாரோடு வந்து குசேலரை வரவழைச்சி கூட்டிட்டு போனான் எப்படி பாருங்க இதெல்லாம் நமக்கு பண்போருமா நான் பெரிய தோரணையில் இருக்கிறேன் வரச்சொல்லுன்னு வேணால் சொல்லியிருக்கலாம் நமக்கு சௌலபியம் எளிவெந்த காரணம் இருக்கு நான் வரச்சொல் பார்க்க வரைச்சேன் இவ்வளோ இல்லை மனைவிகளோடு போய் அவரை பாத பூஜை பண்ணி வரவேற்று வீட்டுக்கு கூட்டு வந்து தன்னுடைய அந்தரங்கமான அறையில் அவரையும் வச்சிருக்க சொல்லி இரண்டொரு நாள் அவரை தங்க சொல்லி அவர் வீட்டுக்கு வீட்டுக்கு அனுப்புறாரு அங்கே வீட்டுக்கு வரும்போது இவருடைய அரண்மனையும் ஸ்ரீகிருஷ்ணன் அரண்மனை மாதிரி மாறி இருந்ததாம் இவருடைய மனைவி மக்களும் மிகுந்த சந்தோஷத்தில் இருந்தாங்களாம் அந்த ஒரு பிடி அவலை வாங்கி கொண்டு ஒரு வியாஜம் தெய்வம் வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு கைங்கரியத்தை பெறுது ஒரு நீ ஒரு தொண்டு செய்வோம் வினை இவ்வளவு இருக்கு உன் விதி இவ்வளவு இருக்குது உனக்கு விதிக்கப்பட்ட கடன்கள் இவ்வளோ இருக்குது நீ வாங்கி வந்தது இவ்வளோ இருக்குது நீ இப்போ செய்யக்கூடிய செயலில் இவ்வளோ இருக்கு அத்தனையும் நான் நான் ஒரு குருவாக ஒரு இஷ்ட தெய்வமாக ஒரு குல தெய்வமாக உங்ககிட்ட ஒரு பிடி அவலை வாங்கி கொண்டு நான் இவ்வளோ ஜீரணிச்சு தரேன் அப்படின்னு அதை சொல்லுது பாருங்கள் இவர் வீட்டுக்கு வந்து பார்த்தா இவர் வந்து குசேல இருக்கு எல்லாமே ஸ்ரீகிருஷ்ணனுடைய அரண்மனை மாதிரியே இருக்குது அதாவது தன்னை ஒப்ப தந்தது உந்தென்னை கொண்டது எந்தன்னை ஆர்கோலோ சதுரர் அந்த மன்றிலாம் ஆனந்தம் பெற்று யாதினி பெற்றது ஒன்று என்பார் தந்தது அவனை கொண்டது இவனை கொண்டும் கொடுத்தும் குடிகுடி பிறந்த ஈசருக்கு நான் வந்து என்ன என்ன அவங்க கைங்கரியம் பண்ணிட போறாங்க எனக்கு சமமா அவனை வைக்கிறேன்டா ஆனா இவங்களுக்கு தெரியாது அவர் அங்க இருந்து வரும்போது ஸ்ரீகிருஷ்ணன் வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய வீடும் ஒரு அரண்மனையா இருக்க போதுன்னு தெரியவாது செஞ்சிச்சு தெரியல அது மாதிரி நமக்கு தெரியல அடுத்த பிறவிக்கு நாம் விதையை போடும்போது நம்மளுடைய வினையை நமது குருநாதர் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் நம்மளுடைய தெய்வம் இவ்வளோ வாங்கியிருக்குங்கிறது நமக்கு தெரியல அவங்களும் என் இருந்து எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் விரும்பிக்கப்படுதில்லை நான் குசேலர் மாதிரி அவள் பொறியாக கொடுத்துட்டேன் நினைந்து நினைந்து உருகி உருகி அப்படியா கொடுத்துட்டேன் நான் வந்து திருக்கோளூரில் தான் இருந்தானே வெளியூரில் தான் போனான்னே அப்படி அவள் கேட்குறா அவள் பொறியை எந்தேனோ குசேலரை போல ஆயுதங்கள் எந்தேனோ அகத்தியரை போல இப்போ இவர் வந்து சுதீசன முனிவர் இவருடைய அகஸ்தியர் வந்து யார் ஆயுதம் இருந்தாங்கன்னா ராமர் ராமர் வந்து அவதார காலத்தில் ப ஆண்டு காலம் காட்டுக்கு போயிட்டார் பனிரெண்டரை ஆண்டு காலம் க வனவாசத்தை முடிச்சுட்டார் தான் அவர் வந்து சீதையை வந்து ராமணேஸ்வரன் தூக்கிட்டு போகிறான் இனிமே தான் பத்து மாதம் தானே தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க அம்மா இன்னும் ரெண்டரை வருஷ காலம் இருக்குது சுதீஷனருடைய பரணசாலையில் உக் உட்காந்து இவர் அவருடைய விருந்தாளியாக இருந்து காலத்தை போக்குன உடனே அவர் அவர்கிட்ட நான் வந்து அகசியரை பார்க்கணும் எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாரு அகசியர் இருக்கக்கூடிய பொதிகை மலையை நோக்கி சுதீஷனர் எப்படி போகணும் என்ன செய்யணும் அப்படிங்கக்கூடியதெல்லாம் அவர் காட்டி கொடுக்குறாரு அப்படி மாதிரி அவர் காட்டி கொடுத்து இங்கெல்லாம் போன உடனே நேராக சுதீசனரை அகசியரை வந்து சந்திச்சிட்டார் அகசியர் என்ன சொல்கிறாரு அந்த மகா அம்பரா தொளி இந்திர இந்திரன் இருந்து வாங்கின அம்பரா தொழி அதுக்கப்புறம் வந்து மகாவிஷ்ணுவுக்கின்றே பிரம்ம அதாவது பிரம்மா தன்னுடைய விஸ்வகர்மாவை விட்டு பிரம்மா விஸ் விஸ்வகர்மான தேவர்குல தச்சர் பேர் விஸ்வகர்மா அப்படின்னு பேர் விஸ்வகர்மாவை விட்டு செய்த ஒரு பெரிய வில்லு இருந்து பெற்ற அம்பரா துணி அப்புறம் ஒரு வாள் ஒரு கத்தி அத்தனை ரகசியங்கள் அடங்கிய ஆயுதங்கள் எல்லாம் அவர் கொடுக்குறாரு இவர் கொடுத்த உடனே குருநாதர் கொடுக்குறாரு நம்ம வாங்கி கொள்ளணும் அப்படின்னு ஏன்னா நான் காட்டில் தானே வந்திருக்குறேன் எனக்கு என்னத்துக்கு இதெல்லாம் சில பேருக்கு நம்ம ஏதாவது ஒன்று சங்கல்பம் பண்ணி கொடுத்தா ஐயோ எனக்கு என்னத்துக்கு இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் ஆனால் ராமருக்கு அகசியருக்கு தெரியும் இப்போ வந்து எப்படியாவது சீதையை தூக்கிட்டு போகிறான் இவன் அவதாரம் வந்து இப்படி தான் நடக்கப்போகுது அதுக்கு இதெல்லாம் துணையாக இருக்கும் அந்த அம்பரா துணியில் ஒரு வில் கூட குறையவே குறையாதான் இந்திரன் டேருந்து வாங்கினது அது அப்படியே தூக்கி தூக்கி வீசுவாங்கலாம் அது திரும்ப போய் யார் அடிக்கணுமோ அடிச்சுட்டு புனித நீராடி மீண்டும் வந்து அந்த அம்பரா துணியில் வந்து இருந்துக்குமா எப்படிப்பட்ட ஒரு கருணை பாருங்கள் அகசியர் இத்தனையும் கொடுத்துட்டு அவருக்கு உன அதாவது சூரிய மந்திரம் இன் இன்றைய வரைக்கும் அந்த சூரிய மந்திரம் வந்து உலக பிரசித்தி பெற்றதாக இருக்கு ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு அதுக்கு பேர் அந்த ஆதித்ய ஹிருதயத்தை அவர் உபதேசம் பண்ணி இது உனக்கு வெற்றி வாகை சூடித்தரக்கூடிய ஒரு ஞான மந்திரம் இதை எப்போதெல்லாம் நீ ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்போது உனக்கு என்றைக்கும் தோல்வியே ஏற்படாதுன்னு அந்த மந்திர உபதேசத்தையும் அவர் செய்கிறார் ராமன் வந்து ஒரு பணிந்து அவதார புருஷர் ஆனாலும் பணிந்து அவர்கிட்ட இத்தனையும் வாங்கிக்கிறார் எவ்வளோ பெரிய ஞானம் பாருங்கள் வாங்கிட்டு அவர் வந்து போகிறார் அதை இந்த இந்த குழந்தை சொல்லுது நான் வந்து ஆயுதங்கள் இந்தியனோ அகத்தியனைப் போல அகசியன் இப்படி ஆயுதங்கள்லாம் கொடுத்து வாழ்ந்தான் நான் என்ன அப்படியா வாழ்ந்துட்டேன் திரு நான் வந்து திருக்கோளூரில் தான் இருந்தானே வெளியூரில் தான் இருந்தானே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அது சொல்லுது அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போல சஞ்சயன் அப்படிங்கக்கூடியவன் நம் திருதராஷ்டிரனுடைய தேரோட்டி சஞ்சயன் திருதராசுரனுடைய தேரோட்டி அவன் வந்து கௌரவர்கள் பக்கத்தில் அவன் இருக்கிறான் இவர் வந்து ஸ்ரீகிருஷ்ணன் வந்து தூதுக்கு வந்தபோது போர் உறுதியாயிட்டு என்னால் போருக்கு சென்று யுத்த காலத்தில் என்ன நடக்குன்னு காண முடியலையே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுறாரு அப்போ வேதவியாசர் அங்கு வரார் வேதவியாசர் வந்து அவர் சொல்றாரு நீ ஒன்றும் வருத்தப்படாதப்பா நான் வந்து உனக்கு கண்ணு தரேன் நீ போய் பாரு அப்படிங்கிறாரு ஏ என்னதான் அவருக்கு புத்திர பாசத்தினால் பீடிக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கு உள்ளுணர்வு சொல்லுது நிச்சயம் ஸ்ரீகிருஷ்ணன் பஞ்சபாண்டவர்கள் பக்கம்தான் இருக்கிறாரு அப்போ வெற்றி அவர்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு அவர் உள்ளுணர்வு சொல்லுது அதை சஞ்சயன் பார்த்துட்டு வரான் எப்படி பார்த்துட்டு வரான் போய் ஸ்ரீகிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வந்து எனக்கு உள்ளந்தரங்கமாக அங்கே என்ன நடக்கிறது என்பதை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சஞ்சயன் ஒரு ஒரு வெள்ளந்தியான ஒரு ஆள் அதாவது அங்கேயும் இங்கேயும் எல்லாம் சொல்கிறது இல்லை என்ன தான் திருதராஷ்டன் கிட்ட இருந்தானாலும் பஞ்சபாண்டவர்கள் மேலே ஸ்ரீகிருஷ்ணன் மிகுந்த அபிமானம் கொண்டுள்ளான் அதனால் நம்ம வந்து பஞ்சபாண்டவர்களும் மேன்மைக்கெல்லாம் மேன்மையானவர்கள் அதனால் நம்ம அவங்ககிட்ட எந்த வம்பு தும்புக்கும் போகக்கூடாது அப்படிங்கக்கூடியதில் சஞ்சயன் இருந்தான் அப்போ அங்கே என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவர் போய் அங்கே போய் பார்க்க போகிறாரு ஸ்ரீகிருஷ்ணனும் இந்த சஞ்சயனுடைய ஒரு வெள்ளுவந்தியான குணம் அவனுடைய பண்பு நியாயமான உணர்வு கழிதகளுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து சஞ்சயன் வந்திருக்கிறாருன்னு சொன்னோடனே அந்த புறத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனன் அர்ஜுனனுடைய மனைவி துரோபதை ஸ்ரீகிருஷ்ணனுடைய மனைவி சத்யபாமா நாலு பேரும் அந்த அறையில் இருக்கிறாங்க அதாவது அவங்களுடைய பெர்சனல் அறையில் பெட்ரூமில் அவங்க இருக்கிறாங்க அந்த கூடுமானவரை படுக்கை அறைக்குள் யாரையுமே விடமாட்டாங்க சாதாரண ஒரு பணக்காரனே விடமாட்டான் கொஞ்சம் வசதியானவங்களுக்கு கூட விடமாட்டாங்க ராஜாதி ராஜாவாக இருக்கிறான் ஸ்ரீகிருஷ்ணன் அவன் அறைக்குள்ள சஞ்சயன் வேகமாக போயிட்டான் அங்கே போய் பார்த்தா ஸ்ரீகிருஷ்ணனும் அர்ஜுனனும் ஒரே கட்டில் படுத்துருக்குறாங்க காலடியில் உட்காந்து துரோபதியையும் சத்யபாமையும் பேசிகிட்ருக்குறாங்க இதை பார்த்த உடனே அவனுக்கு ஐயோ நமக்கு வந்து உள்ளந்தரங்கமான அறைக்குள்ளே நாம் இவ்வளோ கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் இந்த காட்சி அவர் பார்த்துட்டு வந்த பிறகு இதே நினச்சி நினச்சி ஏன்னா தான் கண்ட காட்சி இறைவனும் இறைவியுமாக பார்க்குறான் இவன் வந்து ஸ்ரீகிருஷ்ணனையும் சத்யபாமையும் இறைவனும் இறைவியுமாக பார்க்குறான் அதனால் த இறைவனும் இறைவியும் இருக்கக்கூடிய அறைக்குள்ளே சென்று வரக்கூடிய அளவிற்கு இறைவன் எனக்கு அனுமதி கொடுத்தானே அப்படின்னு நினச்சி நினச்சி பார்க்குறான் இப்போ இவ்வளவு நெருக்கமாக இவர்கள் இருக்கும்போது கட்டாயம் இவர்களுக்கு தோல்வி ஏற்பட ஸ்ரீகிருஷ்ணன் அனுமதிக்கவே மாட்டான் அப்படிங்கிறதுனால அந்த அறைக்குள்ள புகுந்து அவருக்கு உண்மையில் போயிட்டு வந்த உடனே திருதராசன் கேட்காங்க என்ன நடந்ததுன்னு இவர் சொல்லலை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாரு அதை அவர் சொல்றாரு அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போல சஞ்சயன் அங்கே போயிட்டு இவ்வளவு ஒரு காட்சியும் பார்த்துட்டு வந்து தன்னுடைய அந்தரங்க அறைக்குள்ளேயே அதை பூட்டி வைத்துக்கொண்டு அதை ஒரு வழிபடு தெய்வத்தோடைய அறையாக தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு அப்படி இருந்தானே நான் என்ன அப்படியா ஒரு திருக்காட்சி கண்டேன் ஸ்ரீகிருஷ்ணனும் ருக்மணியோ சத்யபாமையோ யாரோ ஸ்ரீகிருஷ்ணனோடு அவனுடைய அஷ்டசகிகள் யார் இருந்தானாலும் அந்த காட்சியை நான் கண்டுட்டேன் அதை மனசுக்குள்ளே வச்சு பாராட்டிட்டா இருந்துட்டேன் அந்த ரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போல நான் அவனை மாதிரி நான் இருந்தேன்னா நான் இருந்திருக்கலாம் ஒன்றும் செய்யலையே நான் எப்படி இருந்தானே திருக்கோளூரில் தான் இருந்தாண்ணே வெளியே தான் போனேன்னு அப்படின்னு அவர் போகிற அப்படின்னு சொல்லிவிட்டேன் அந்த அம்மா கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போல கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போல ஜனகன் வந்து என்ன பண்ணுறான் ஒரு பெரிய ராஜாதி ராஜா ஜனகன் வந்து சீதையுடைய அப்பா அவன் தான் ஜனகன் அவனை வந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஞானிங்கிறதுக்காண்டி நான் கண்ணை மூடிட்டு தான் இருக்கேன் அப்படின்லாம் இல்லை பெரிய அவர் ராஜாதி ராஜாவாக இருந்தானாலும் அந்த ராஜகைங்கருங்களை அனைத்தையும் அவர் செய்வார் ஆனால் மனம் அதில் பற்றாது அவருடைய நிலையை யாக்கியவல்கர் அப்படின்னு சொல்லி அவருடைய குருநாதர் யாக்கியவல்கர் அப்படின்னு அவருடைய குருநாதர் அவர் வந்து தன்னுடைய சீடனுடைய நிலையை உலகுக்கு காட்டிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அப்புறம் வந்து சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை கேட்பார் விரிப்பார் மெச்சுவார் அப்படி இல்லைனா பித்தரை போல் திரிவார் திரிவார் போல் எத்தனை ஆயினும் செய்வார் ஆனால் அவர்கள் இருந்து செயல்படக்கூடிய இடங்கள் தனித்தே இருக்கும் அவங்க பார்க்கும் போது பேசிகிட்டு இருந்தாங்க நம்ம கூட தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அது மாதிரி தோணுமே தவிர ஆனால் அவர்களுடைய மனம் எங்கே இருக்கும் முத்தர் மனம் இருக்கும் மௌனத்தை அது மாதிரி ஒரு வாழ்றாரு அப்படிங்கிறத தான் உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஒரு நாள் அந்த ஏரியாவே தீப்பிடிச்சு எரியுது அதாவது ஜனகருடைய அந்த ஏரியா பிடிச்சி எரியுது எரிஞ்ச உடனே இவர் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு எல்லாரும் வந்து சுவாமி அரண்மனை தீப்பிடித்து எரியுது அப்படிங்கிறாங்க அரண்மனையில் உண்டான மற்ற சேவகர்கள் எல்லாம் அவங்க எல்லாரும் அங்கே துண்டைக்கான துணியக்கானனு எல்லாரும் ஓடி போய் ஐயோ தீப்பிடிச்சு எரியுது எங்கள் பொருள் எங்கே இருக்குது எங்கள் பொருள் எங்கே இருக்குது எங்க பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க ஜனகர் தன் நிலையிலிருந்து மாறாமல் அப்படியே பார்த்துட்டுருக்கிறாரு எது திருவுள்ளச்ச மதமோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் பார்த்த உடனே அப்படியே அயர்ந்து போயிட்டார் அந்த மக்கள் எல்லாம் ஒரு இப்போ சாதாரண ஒரு உஞ்சவர்த்தி பிராமணன் கூட தன்னுடைய ஐக்கியோப வீதம் அவங்ககிட்ட என்ன இருக்கும் வீதம் அந்த பூநூல் இருக்கும் அந்த மடி செஞ்சி இருக்கும் அவ்வளோதான இருக்கும் அவங்ககிட்ட அவங்க கூட அழ அலறி அடித்து ஓடுறான் உஞ்சவர்த்தி பிராமணம் கூட ஆனால் இவர் வந்து அசங்காம அவ்வளோ பெரிய ராஜா அசங்காமல் இருக்கிறார் அதுக்கப்புறம் அவருடைய சங்கல்பம் மாத்திரத்தில் நெருப்பு அணைஞ்சு போச்சு எல்லாரும் வந்து கேட்குறாங்க நெருப்பு பற்றிச்சே நீங்கள் இப்போ நம்ம அது உள்ளே போய் விழுந்துட முடியும் எது நடக்குமோ அது நடக்கும் மனம் வந்து மட்டும் சலனப்படாமல் அந்த பேருணர்வு நினச்சிருக்கணும் சும்மா தேவையில்லாமல் கோபம் தாபம் நான் எனது அந்த அகப்பற்று புறப்பட்டு இருக்கக்கூடாதுன்னு வாயினால் சொன்னதுனால பிரயோஜனம் இல்லை எனக்கொரு துன்பம் வரும்போது நான் அதில் சலனம் இல்லாமல் அசைவற்று நிற்கணும் அதுதான முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ராமானுஜருடைய நூற்றி எட்டு அந்தாதியில் இதை சொல்கிறாங்க உணர்ந்த மெய்ஞானியர் யோகியர் எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து தன் நிலை மறந்து பேரண்ட நாயகனோடு ஒன்றி இருப்பார்கள் அந்த நிலையில் இருந்தார் ஜனகர் அப்படின்னு அதை வந்து சொல்கிறாரு கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போல ஜனகர் வந்து கர்மம் எந்த அரச உத்தியோகம் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் ராஜாதி ராஜாவாக இருக்கிறாரு நான்கு படைகளுக்கும் அவர் காலாட்படை ஆட்படை குதிரைப்படை எல்லா படைகளுக்கு யானைப்படை எல்லா படைகளுக்கும் தலைவராக இருக்கிறார் ஆனால் தான் எதிலும் பற்றில்லாமல் இருக்கிறார் அந்த கர்மங்களையும் இருக்கிறார் இது மாதிரி தான் அவர் இருக்கிறாரு சீதை வந்து இவர் தூக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லும்போதும் சலனப்படலை பதினாலு வருஷம் காட்டுக்கு போயிட்டார்னு சொல்லும்போதும் அவர் சலனப்படலை திரும்ப பூமாதேவியோடு சீதை வந்து கலந்து கரையும் போதும் அவர் சலனப்படலை அவ்வளவு ராஜாவாக இருந்தும் அவர் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் அவர் இருந்தார் நான் அது மாதிரியாக இருந்துட்டேன் என்னை வந்து நான் திருக்களூரில் தான் இருந்தானே வெளியூரில் தான் இருந்தானே நான் வந்து கர்மத்தால் நான் செய்யும் கடமையை செய்துவிட்டு எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் அதுக்க வேண்டி நான் பெரிய ஞானிங்கிறதுக்காக வேண்டி எந்த கர்மாவும் செய்யாமல் என்னால் முடிஞ்சது எதுவோ அதை நான் செஞ்சுட்டு அப்படி இருந்தாருல ஜனகர் வந்து அது மாதிரியே நான் இருந்துட்டேன் அப்படி இல்லையே அதனால நான் திருக்கோளூர்ல தான் இருந்தேன்ன எங்க வெளியே தான் போனேன்னு அப்படின்னு சொல்றேன் கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போல இது இப்படி மாதிரி ஒரு மெய்ஞானியாக இருக்க போய் தான் சீதை வந்து பூமி பிராட்டியாக அவதரித்தவள் ஜனகருக்கு மகளாக பிறக்கிறாள் அது மாதிரியா நான் பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறார் கடித்து அவனை பெற்றேனோ திருமங்கையைப் போல திருமங்கை ஆழ்வாருடைய வரலாறு மிக புனிதமான வரலாறு அவர் வந்து திருமங்கை ஆழ்வாருடைய வரலாற வந்து ஏற்கனவே திருமங்கை ஆழ்வார் வரலாறு முழுமையாக ஒரு பதிவு போடலாம் அப்படின்னு எனக்கே ஆனால் அந்த பாசுரங்கள் முழுதும் திருவாசக பாசுரம் மாதிரியே இருக்கும் நான் இதை அந்த திருமங்கை ஆழ்வார் பாசனம் படித்து ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாச்சு ஆச்சு இன்னும் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த பாசனங்கள் நினைவில் போது எனக்கு ரொம்ப ஆழமாக தைக்கும் அதை படிப் என்ன என்னுடைய சோம்பேறித்தனமோ என்னுடைய ஊழ்வினையோ நான் முழுமையாக படித்ததில்லை ஒரு ரெண்டு முறை முழுமையாக அதை வாசித்து விட்ருக்குறேன் அவ்வளோதான் அறிந்து உணர்ந்து அப்படிலாம் படிக்கலை ஒரு ரெண்டு பாடல்கள் அதில் தெரியும் அதில் அவர் சொல்கிறார் பாருங்க திருமங்கை மன்னன் வந்து தன்னுடைய மனையாட்டி குமுதவல்லி தாயாருக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தா என்ன உத்தரவாதம் கொடுத்தா தினமும் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுவேன் இவன் ஒரு குறுநில மன்னன் திருமங்கை ஆழ்வார் ஒரு குறு குறுநில மன்னன் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு இவர் வந்து நாயிகா நாய்க்கு பாவத்தில் நிறைய பாடல் இவர் பாடியிருக்கிறார் அந்த மாதிரி குறுநில மன்னனாக இருக்கும்போது குமுதவல்லி அப்படிங்கக்கூடிய பெண்ணை இவர் விரும்புறாரு குமுதவள்ளிட்ட போய் கேட்குறாரு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு எங்க அப்பா அம்மாட்ட கேளுங்க ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு எங்க அப்பா அம்மாட்ட கேளுங்க அவங்க கொடுக்குறதா இருந்தா நான் அந்த கண்டிஷனை சொல்றேன் அப்படின்னு அவ சொல்றான் எப்படி பெரிய பாரம்பரியத்தில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு இல்லாம பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க கல்வி கேள்வி இல்லாதவங்க நம்ம பிரிட்டிஷ்காரன் தான் நமக்கு கல்வி கேள்வி கிடைக்கும் இப்படி எல்லாம் சொல்றாங்க நம்மளை கேட்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க நமக்கு கல்வி கேள்வி இல்லைன்னா குமுதவல்லி அவன் அப்பாட்ட போய் பொண்ணு போது என் பொண்ணுகிட்ட கேளுங்க அப்படிங்கிறாரு ஒரு ராஜா வந்து கேட்குறாரு எவ்வளோ சுதந்திரமான ஒரு நாடாக இருந்திருக்கு அவன் போய் குமுதவல்லிகிட்ட போய் கேட்குறாங்க அம்மா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு போய் கேட்குறான் உடனே அவன் சொல்லான் எனக்கு வந்து நீ முழுமையான வைணவனாக ஆகணும் பஞ்ச சம்ஸ்காரம் ஏற்றுக்கொள்ளணும் வைணவர்களுக்கு பஞ்ச சம்ஸ்காரம் கூடியது தாசா நாமம் பெறுதல் சங்கு சக்கர முத்திரை குத்தி கொள்ளுதல் நாலாயிர தீப பிரபந்தத்தை சேவித்தல் அன்னம் பாலித்தல் எல்லாரையும் சமசிருஷ்டியில் சிருஷ்டியில் பார்க்கறது இதெல்லாம் வந்து பஞ்சசம்ஸ்காரத்தில் அடங்கும் அந்த அம்மா சொல்கிறா நீ பஞ்சசம்ஸ்காரம் பண்ணணும் டெய்லி ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடணும் இதுதான் என் கண்டிஷன் என் கண்டிஷனுக்கு கொத்து வந்தால் நீ எங்கள் அப்பாட்ட போய் பேசிக்கோ அப்படின்ட்டா அந்த அந்த அம்மா இவர் போய் நான் வந்து இதெல்லாம் அவர் ஒரு குறுநிலை மன்னன் அவருக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறது பெரிய காரியமா உடனே நான் போடுறேன் அப்படின்ட்டார் ஆயிரம் பேருக்கு அவர் சாப்பாடு போடுறது இந்த குந்தவல்லி தாயாருக்கு சொன்ன மாதிரி ஆயிரம் பேருக்கு சாப்பாடு அவர் போடுறார் எந்த பேதமும் இல்லாமல் போடுறார் ஒரு காலகட்டத்தில் இறைவனால் ஆட்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் வந்து விட்டது வினை பழுக்கும் காலம் அப்படின்னு இதை வந்து எல்லா அருளாளர்களும் சொல்கிறாங்க வினை பழுத்தால் நம்ம வந்து அவனுக்கு ஆட்பட வேண்டியது தவிர ஒன்றும் இல்லை அவனே நம்ம வந்து வழியை வந்து ஆட்கொள்வான் என்னுடைய வினை பழுத்துருச்சு அப்படின்னா வழியை வந்து ஆட்கொள்வான் எங்கே எந்த காற்றை சுவாசிக்கணும் எவ்வளோ காற்று சுவாசிக்கணும் எத்தனை மணி நேரம் சுவாசிக்கணும் எல்லாமே அவன் பார்த்துக்குவான் வினை பழுக்கும் காலம் வந்தது திருமங்கை ஆழ்வார்க்கு அதாவது இந்த திருமங்கை மன்னன் மன்னனாக இருக்கிறான் இனிமேல் தான் ஆழ்வார் ஆக போகிறார் அப்போ இவருக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறதுக்கு வீட்டில் அமுதுபடி பண்ணுவதற்கான பொருளாதாரம் குறைந்து விட்டது ஆயிரம் பேருக்கு இவருக்கு ஒரு நாலு பேர் துணைக்கு அவங்க அந்த நாலு பேருக்கும் ஒவ்வொரு பேர் அதாவது அவங்க மந்திர ஆற்றல் தந்திர ஆற்றல் மூலமாக தங்களுடைய உருவத்தை மறைத்து கொள்வார்கள் தாழ் ஊதி அவன் ஊதினாலே எல்லை எவ்வளோ பெரிய அரண்மனையினாலும் ஒரு மூச்சுனால எவ்வளோ பெரிய யோக ரகசியத்தை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் அவங்க ஊதினாலே தாழ்பால் திறந்துடும் மூச்சு ஊதி நம்மளுடைய அண்ட பகிரண்டமாக இருக்கக்கூடிய அந்த பேரண்ட நாயகனை உள்வாங்கிக் கொள்வதற்கு நமது மூச்சை ஊதி நம்மகிட்ட இருக்கக்கூடிய தாழ்பால்கள் எல்லாத்தையும் திறக்க வேண்டியதை மூச்சை ஊதி அளவானுக்கு தாப்பா திறக்கிறாங்க தாழ் திறப்பான் மூச்சு ஊதுறவன் மாயா மறைஞ்சு நின்று வேடி பார்க்குறவன் இப்படி ஒரு நாலு அசிஸ்டன் வச்சுருக்கிறான் திருமங்கம் தைரியமாக நாலு பேரையும் விட்டு எங்கடா வசதி இருக்குன்னு பார்த்துட்டு வர்த்தங்கோ அப்படின்னு சொல்லிடுறான் இவங்க போய் பார்த்துட்டு வருவாங்க அங்கே போய் இவங்க ஒருத்தன் தாழ்வுதுவான் ஒருத்தன் வேவு வேவுபாப்பான் ஒருத்தன் களவாண்ட்டு வருவான் இவர் வந்து அன்னம்பாலிப்பு நடத்திடுவார் டெய்லி நடக்கு அந்த வினை பழுத்த காலம் வந்தவுடனே பேரண்ட நாயகன் ஒரு திருமண தம்பதியார் வேஷத்தில் அங்கேருந்து வரான் வந்த பேருண்டநாயகன் மகாலட்சுமி தாயாரோடு இவருக்கு கல்யாணம் நடந்திருந்ததுன்னா எப்படி நகை நட்டுலாம் போட்டு வந்திருப்பாங்க நீங்கள் நினச்சி பாருங்களேன் அந்த நகை நட்டெல்லாம் போட்டுட்டு அந்த உங்கள் வரவும் அந்த கோஷ்டி இவருடைய திருக்கோஷ்டி வந்து சுவாமி இன்னைக்கு பயங்கரமான வேட்டை இருக்குது கட்டாயம் வாங்க நம்ம போய் அடிச்சுட்டு வந்துடலாம் ஒரு திருமண கோஷ்டி வருது ஏகப்பட்ட நகை நட்டு போட்டுக்கிறாங்க ஓராண்டு ரெண்டு ஆண்டுக்கு நம்ம களவே செய்ய வேண்டாம் ஜாமி வாங்க அப்படி உடனே சரிப்பா வாரேன் அப்படின்னா இவ இவன் வந்து பார்க்குறாரு சாட்சாத்து நாராயணனும் ஸ்ரீமன் நாராயணனாக அம்பாள் சமயதரராக மகாலட்சுமி திருக்கோலத்தில் எப்படி இருப்பா பாருங்க அவளுடைய வைர ஒட்டியானமே வந்து அஞ்சாண்டு காலம் பத்தாண்டு காலத்துக்கு போதாவதா இவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு அவன் பார்க்குறான் ஆகா எத்தனை வருஷ காலம் அவனுக்கு தான் வைத்து கொள்ள வேண்டுமென்றோ தான் அனுபவிக்க வேண்டுமென்றோ இன் இன்டெக்ஷன் கிடையாது அந்த எண்ணமே கிடையாது அவனுக்கு அவனுடைய எண்ணம் என்ன அன்னம் பாலிப்புக்கு நமக்கு ரூபா கிடைக்கும் அவ்வளோதான் மிகுந்த மனசோடு அவன் போய் அந்த அந்த கோஷ்டியில் உள்ளவங்க அவங்க மற்ற பேர் போட்டுக்க நகையெல்லாம் அவனுக்கு பெருசாக தெரியல அது என்ன சும்மா நூறு பவுன் இரநூறு பவுன் போட்டு வந்திருப்பாங்களா அது ஒன்றும் பெரியா தெரியல நாராயணனும் நான் ஸ்ரீமன் ஸ்ரீயும் நாராயணனுமாக சேர்ந்து மகாலட்சுமியும் அவங்களும் சேர்ந்து போட்டிருக்க நகையை ரெண்டு பேரையும் குறி வச்சு உடனே தடுத்து நிறுத்திட்டான் உடனே அவங்க ரெண்டும் நின்றுட்டாங்க நான் வந்து அன்னம்பாளிப்புக்கு எனக்கு ரூபா இல்லை நான் இது மாதிரி தான் செஞ்சு அன்னம்பாளிப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன் உங்கள் நகையெல்லாம் கலத்துங்க அப்படின்னு சொன்னான் இல்லைப்பா இன்றைக்கி தான் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு எங்களுக்கு கலத்த முடியாது இப்போ கலத்த முடியாட்டி நான் 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 நாளைக்கு இதை வச்சுதான் நான் அன்னம்பாளிப்பை நடத்தணும் நீ கலத்த முடியாதுன்னு வேணால் எப்படி செய்ய முடியும் நீ கலத்த எனக்கு கலத்த முடியாது நீ வேணால் கலத்திக்கப்பா அப்படின்னு சொல்கிற உடனே அவ அவன் கலக்க களத் இவனே தொட்டு கலத்துறான் என்ன பேர் பாருங்கள் தரிசிக்க பூசிக்க பாதகம் சூட இது தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு புண்ணியம் வேணும் பூஜனை பண்ணுறதுக்கு ஒரு புண்ணியம் வேணும் பாதகத்தை சூட்டிக்கொள்வதற்கு ஒரு புண்ணியம் வேணும் இத்தனைக்கும் தித்திக்கும் எடுத்து சுவை கரும்பு எதிரால நிற்கி தரிசனம் அவன் பண்ணுறான் தொட்டு ஸ்பரிசிக்கிறான் சாதாரண ஒரு அனுபவத்தை யோகம் மூலமாக பெற்றுக்கொண்டாலே பார்த்தாலும் படித்தாலும் அந்த யோக அனுபவங்களை பார்த்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் என்று கேட்டாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் எடுத்து சுவை கரும்புன்னா நேராக ஒரு உருவம் தாங்கி வந்திருக்கு பாருங்க அது அது வந்து பார்த்தா படித்தா படிக்க பக்கம் நின்று கேட்டால் ஈர்த்தா பிடித்தா கட்டி அணைச்சான் இன்னைக்கு தெரிஞ்சாரு களத்தில் கிடக்கிற கலத்துறாரு பின்னால் எட்ட மாட்டேங்குது அப்படி எட்டி பிடிச்சி கலத்துறாரு கிரீடத்தை கலத்துறாரு தோளில் இருக்கக்கூடிய வங்கியை கலத்துறாரு கையில் இருக்க எல்லாம் ஒன்று ஒன்றா கலத்திட்டு வராரு கலத்திட்டு வந்து சரிப்பா உன் மேலே போட்டிருக்க அந்த துண்டு பட்டு பீதாம்பரத்தை இடு நான் இதெல்லாம் எதில் கொண்டுட்டு போவேன் எனக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு ஒன்றும் பாத்திரம் இல்லையா செம எத்தனை வலிமை மிக்க ஆற்றல் மிக்க பொருட்கள் இருக்குது அதனால் நீ வந்து நான் கொண்டுட்டு போகணும்ப்பா இதை இதில் உன்னுடைய உத்திரியத்தை கொடு உத்திரியம்னா மேலே போட்டிருக்கக்கூடிய அங்கவஸ்திரம்னு நம்ம சொல்ல முடியல அதுக்கு பேர் மேலே போட்டுக்க அங்கவசரத்தை கொடு பட்டு பீதாம்பரம் அங்கவசரத்தை கீழே விரிக்கிறோம் திருமங்கை மன்னன் கீழே விரிக்கிறான் இதெல்லாம் அள்ளி வைக்கிறான் அள்ளி வச்சு கட்டப்பறம் காலில் திருவடியில் விலை உயர்ந்த ஒரு அந்த நூபுரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திருமணத்தன்றைக்கு அணியக்கூடிய ஒரு பெரிய விசேஷ அலங்காரம் அந்த நூபுரத்தை அவன் பார்க்குறான் பார்த்தோன்னே சாமி இந்த நூபுரம் ரொம்ப வில உயர்ந்ததாக தெரியுதா இதையும் கலத்திக்கிறேன் கலத்திக்கோப்பா கலத்தி கலத்தி பார்க்குறான் வரவே மாட்டேங்க சாமி வர மாட்டேங்க நான் கடிச்சு தான் இழுக்கணும் பல்லுக்குள்ளே படிச்சனாலும் எதுவும் நினச்சிக்காத சாமி இவ்வளவு எனக்கு கருணையோடு இவ்வளோ பண்ணியிருக்கிறியே இதை விட்டுட்டு போகவும் மனசாகலை சாமி நான் அதை எடுத்துக்கிட்டுமா எடுத்துக்கோப்பா எடுத்துக்கோ அப்படின்னு சரி அப்படின்ட்டு கீழே குனிஞ்சு அந்த நூபுரத்தை அப்படியே கலத்துகிறார் பாருங்கள் கீழே குளிஞ்சு வாயிட்டு கடிக்கிறார் கைட்டு கலத்த முடியல வாயிட்டு அதை தண்ணி எடுக்கிறாங்க இப்போவும் கூட நமக்கு ஏதாவது ஒரு பொருள் கலத்த முடியலன்னா நம்ம வாயை கடிப்போம் பாருங்க திருமங்க வேணும்னு அதை செஞ்சுருக்கிறார் வாயை கடிச்சு பெருமாளை தொட்டு ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் என்னெல்லாம் செய்கிறார் பாருங்க அதாவது பாதகம் சூட கீர்த்திக்க பாதகம் சூட இத்தனைக்கும் தித்திக்கக்கூடியது இல்லையா அந்த கட்டி அந்த கால் நூபுரத்தை வாயிட்டு கடித்த இடத்த உடனே ஒரு மீங்கான உணர்வு வந்துருச்சு பாருங்க வந்த உடனே அப்படியே ஏற்று பார்க்குறாரு எனக்கு தூக்கி விடுத ஆள் இல்லை சாமி தூக்கி விடுங்கிறாரு இவர் கீழே குனிஞ்சு அந்த பொட்டணத்தை கட்டி தலையில் தூக்குறாரு அவரை நிமிர்ந்து அவரை பார்க்குறாரு அந்த திருக்கண் ஸ்பரிசம் அந்த கண் கண்ணோடு கண்ணினை நோக்கு வைக்கின்னு வாய்ச்சல் என்ன பயணம் இல்லை அப்படிம்பார் வள்ளுவர் வந்து அந்த இரண்டு கண்களும் நோக்கு ஒக்கியது அப்படியே ஒரு மெய்ஞான உணர்வு வந்தது வந்த உடனேமே அவ பார்க்கான் கீர்த்திக்க இவனுடைய புக புகழெல்லாம் நம்ம பாடணும் ஸ்பரிசிக்க இவனெல்லாம் தொடணும் பாதகம் சூட இவன் பாதத்தெல்லாம் நம்ம சூடணும் நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம் பிரபு என்ன செஞ்சிட்ருக்குறேன் நான் வாடினேன் வாடி வரிந்தினேன் மனதால் பெருந்து ஏர் இடும்பையில் பருந்து குடினேன் கூடி இளைவர்தம்மோடு அவர்தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதன்னும் பொருளால் உணர்வு எனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நான் கண்டுட்டேனேப்பா எப்படிப்பட்ட பிரபு வந்து என் முன்னால் காட்சி கொடுத்து என்னை ஆட்கொள்ள வந்திருக்கிறேன் நான் வந்து உன்னை அப்படியே கண்டுட்டு என்னை தங்கம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே காலில் விழுந்து கதறி அழுறாரு அந்த திருமணி மறைஞ்சிருச்சு இந்த அம்மா கேட்குறா திருக்கோளூர் பெண் பிள்ளை கேட்குறான் கடித்து அவனை பெற்றேனோ திருமங்கையை போல் இன்னும் திருமந்திரத்தில் கூட சொல்வார் கடிப்பன் தின்னுவன் மெச்சுவன் உரிப்பன் நான் என்னென்ன இந்த அனுபவம் கிடச்சா நான் என்ன கடிச்சு திம்மனான் உரித்து திம்மனான் மெச்சி திம்மான் எனக்கு என்னுடைய தலையில் ஒரு பழம் பழுத்துள்ளது அதை அந்த யோகத்தில் போகும்போது நான் கடிப்பேன் உரிப்பேன் தின்னுவேன் எல்லாருக்கும் அந்த அனுபவம் அப்படி தான் இருந்திருக்கு திருமங்கை மன்னனை போலவா நான் கடித்து அவனை பெற்றுவிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை கேட்குறாங்க நாமும் இந்த யோக ரகசியங்களை இந்த நுட்பங்களை எல்லாம் உணர்ந்து எவ்வளவு ஆழ்ந்த ஒரு சிந்தனை இருந்ததுன்னா இப்படி நமக்கு இன்னும் வாக்கிலியே வாய்க்கிலேன்னு ஏங்குற அந்த ஏக்கமே அவனை பெற்றுத்திருந்தானே அது மாதிரி அந்த பெண் பிள்ளை கேட்குறார் ராமானுஜர் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாரு திருவுருள் கூட்டி வைக்க இன்றைக்கு நம்ம முப்பது ரகசியங்கள் வரை பார்த்துருக்குறோம் நம்ம மீண்டும் கொண்டு கூட்டி அந்த ரகசியங்களை அதில் பார்க்குறோம் இருபத்தி ஒன்றாவது பாடலில் இருந்து இன்றைக்கு பார்த்துருக்குறோம் தேவு மற்ற அரியேன் மதுர அரியேனோ அறி அறிவேனோ மதுரகவியை போல தெய்வத்தை பெற்றேனோ தேவகியைப் போல ஆளி மறை மறை என்றேனோ வசுதேவரைப் போல அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வாத ஊரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி